பன்னிரெண்டு பொருட்கள் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்ச ஒரு சூப்பரான ப்ரான் ரோஸ்ட் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் நான் இப்போ அஞ்சரை பெட்டியில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்ய போகிறோம் வெங்காயம் தக்காளி கூட அரைச்சி தான் செய்ய போகிறோம் இதே ரெசிப்பியை நீங்கள் சிக்கனில் கூட செய்யலாம் ஆனால் நாம் இன்றைக்கி ரால் பயன்படுத்தி செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக அரை கிலோ ரால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்ஃபாக கட் பண்ணியிருந்தேன் அதை சேர்த்துடலாம் கூடவே பாதி வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் கூடவே இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அல்லது முழு இஞ்சி பூண்டு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து அரை கிலோ இறால் இருக்குது ஸோ அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஊற வச்சு எடுத்துக்கலாம் இல்லை உடனே செய்யணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஸ்டண்டாக சட்னி செஞ்சிடலாம் நல்ல ஃப்ளேவராகவே இருக்கும் இந்த மாதிரி அந்த இறால் முழுவதுமே அந்த மசாலா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸோ அந்த மசாலா ரால் எல்லாம் நல்லா கலந்துருக்கு டைம் இருந்தால் ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு இருபது முப்பது நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கப்போம் ஸோ ஒரு அரை மணி நேரத்தில் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் ஆயில் ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கொத்து இலைகள் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் அரை கப் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரைச்சோள்ள மசாலா அதுலேயே எல்லா வெங்காயத்தையும் சேர்த்தும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அல்லது பாதியை சேர்த்துட்டு பாதி இந்த மாதிரி வதக்கியும் நம்ம செய்யலாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம மசாலா கலந்து வச்சால் ரால் அண்ட் மசாலா கலவை இருக்குல்ல அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதையுமே நீங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம் நம்ம ரால் கூட கலந்து வச்சோம்ல அந்த மாதிரி இல்லாமல் அரைச்ச மசாலாவை அப்படியே ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வதக்கிய பிறகு நம்ம ரால் சேர்த்து அப்படியும் செய்யலாம் ராலோ சிக்கனோ நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ சேர்த்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்லது இந்த மாதிரி மசாலா கலந்து ஊற வச்சும் செய்யலாம் இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுங்க அடுப்பு மிதமான தீயில் இருக்குது இடையிடையே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணீர் எதுவும் சேர்க்க வேணாம் இறால் சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ மசாலா நம்ம சேர்த்தோம்ல அந்த கலவையை அதுலேருந்து விட்டு வர தண்ணீரே போதும் ஸோ இடையிடையே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணீர் வெளி வந்து நல்லா வத்தி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணீர் எல்லாம் வற்றி ஆயிலெல்லாம் வெளியில் தெரியுது இல்லை தகத்தகன்னு இந்த மாதிரி வரட்டும் இந்த மாதிரி வந்ததுமே கைவிடாமல் இந்த மாதிரி சுருளை சுருளை கலந்து எடுத்துருங்க இது வந்து ஒரு செமி கிரேவியாக இருக்கணும் ரொம்ப கிரேவியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல கமகமனு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு செஞ்ச ரால் ரோஸ்ட் ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு இதே மத்தியில் நீங்கள் சிக்கன்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் எலும்பு கறியும் சேர்த்த மாதிரி இருக்கும்ல சிக்கன் பீசஸ் அந்த பீசஸில் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் நார்மலாக சாம்பார் ரசத்துக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட கீ ரைஸ் பிரியாணி கூட நம்ம சைடுஸாக வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரால் ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப கம கம வாசத்தோட நிறைய மசாலா பொருட்கள் சேர்த்து சூப்பராக செஞ்சுருக்கோம் வேறு லெவலில் டேஸ்ட் இருந்தது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மத்தியில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரெசிபி அல்ல அந்த விளாகில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ